எல்லாருக்கும் வணக்கம். முதலுங்க நன்றி சொல்ல வேண்டியது மறைந்த ஐயா முகுந்தவர்களுக்கும் கோவிந்தவர்களுக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, வியாபாரத்தனமாகவே இன்றைக்கு ஊடகங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எதை விற்றா இங்கே வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணலாம், எதை விற்றா நிறைய பிரபலமாகலாம் அப்படின்னு இன்றைக்கு தமிழ் சினிமா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வியாபார நோக்கம் இருக்கும் பொழுது, காலகாலமாக வந்து கடந்த 32 ஆண்டுகளாக ஈழத்தை பற்றி தனித்தனியாக நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்குமே தவிர, ஒரு நல்ல ஊடகம் உலகம் முழுக்க போய் சேரக்கூடிய ஒரு ஊடகத்தில் ஈழத்தை பற்றியான முழுமையான ஒரு பதிவு வந்துச்சானா இன்ன வரைக்கும் வரவே இல்லை. நிறைய கோடி கோடியாக காசு வச்சுருக்கவங்களுக்கு மனசு வரல, நிறைய டெக்னாலஜி கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மனசு வரல, இந்த உலகம் முழுக்க பிரபலமானவர்களுக்கு மனசு வரல. அதை மீறி சத்யசிவா சொன்ன கதையின் மீது நம்பிக்கை வைத்து அதை மீறி அந்த தயாரிப்பாளருக்கு அந்த மனசு வந்துச்சுன்னா அவரை தான் நம்ம வந்து இந்த இடத்துல பாராட்டணும், நினைவு கூறணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். காரணம், ஈழத்தை பற்றி எழுதினாலோ ஈழத்தமிழர்களை பற்றி பேசினாலோ பிரச்சனை வரணும் பயந்துக்கிட்டே, இன்னைக்கு எல்லா கலைஞர்களுக்கும் ஈழத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. இப்போ பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா கலைஞர்களுக்கும், ஆமாம், கலைஞர்கள் மனிதர்கள் எல்லாத்துக்குமே பாரதி, எல்லாத்துக்குமே அது இருக்குது. ஆனால் என்னென்னா, இங்கே கூட நாங்கள் பேச வேண்டிய சொல்ல வேண்டியதை எடுத்து சொல்லுவேன். தனித்தனியாக ஒவ்வொரு தமிழனையும் கேட்டால் நாளைக்கு போய் ஈழத்தை மீட்டுட்டு வந்துடலாங்கிற உணர்வோடு பேசுவோம். ஆனால் நாலு தமிழன் ஒன்றா சேர்ந்தால் பேச மறுக்கிறேன். தன்னுடைய தற்காப்பு கருதியே அதை வெளிக்கொண்டு வரத்துக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காசை போட்டு காசை எடுக்கிறதுக்குள்ளே அது ஒரு கலை உலகத்தில் அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான தைரியம் அந்த தயாரிப்பாளருக்கு வந்துச்சுன்னா, இந்த நேரத்தில் அவர் இல்லைனாலும் எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா கலைஞர்கள் சார்பிலையும் நாங்கள் வந்து இன்றைக்கி இறைவனை வேண்டுகிறோம். சடுகுடு விழியில் சுடுகிற மயக்கம் என் விடுகதை இரவு விடிவதை மறக்கும். போர்க்கள பூமி வீசி எறிந்த பூக்களில் ஒன்று பேசியதின்று பூனை சாய்த்த பள்ளங்களை நிறைவாக மூடுகிறேன். நீ என் மனதோரம் நடந்து வர ஒரு வழிச்சாலை போடுகிறேன். உயிரின் கனிகள் உனதடி, உன் கண்ணீர் துளிகள் எனதடி. உயிரின் கனிகள் உனதடி, உன் கண்ணீர் துளிகள் எனதடி. ஒவ்வொரு ஒரு படம் எடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. படம் எடுத்தவன் வந்து இப்போ இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த படத்தை கொண்டு வந்து ரிலீஸ் பண்றதுங்கிறது பிரச்சனை வந்து கடவுளுக்கு வேண்டுகிறேன். யார் எந்த ப்ரொடியூசருக்கு வரக்கூடாது, சத்தியமா சொல்றேன். அவன் ப்ரொடியூசரா இருந்தாலும் அவன் சாகக்கூடாது, அப்படியே அவன் போனாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு. கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை இலங்கையை ஆண்ட அத்தனை மன்னர்களும் தமிழர்கள். பின்பு ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டு 1948 விடுதலை கண்டது இலங்கை. இந்த விடுதலை இலங்கைக்கு மட்டும்தான், நம் தமிழர்களுக்கு அல்ல.